நமக் சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். அக்யஸ்ரீ சித்த மற்றும் ஆன்மீக தகவல் மையத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு மாந்தி, அதாவது சனியோட வாலகனாக விடக்கூடிய மாந்தி பகவான் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பேச உள்ளோம். மாந்தி என்பது லக்னத்தில், லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், குணநலன்கள், உருவ அமைப்பு அனைத்தும் நின்னக்கூடியது மாந்தி என்ப அது லக்னம் என்பாங்க. இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன நடக்கும்னா, செய்யக்கூடிய வேலைகள் தொடர்ந்து எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதில் தடைகள், அதே மாதிரி தொடர்ந்து காரணமே இல்லாமல் என்ன வியாதிகள்னு தெரியாமல் தொடர்ந்து ஏதோ ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வழிகள், அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சேமிப்புன்னு இல்லாமல் இருக்கும். எந்த கோவில்கள் எந்த வழிபாடுகள் செஞ்சும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்கும். குலதெய்வ வழி அனுகூலம் வந்து நமக்கு முழுசாக கிடைக்காமல் இருக்கும். அந்த மாந்தி தோஷம் நீங்கிறதுக்கு சிறப்பு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி அது யம ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எரும மாட்டுக்குது சித்தர்கள் சொன்ன முறை, நாங்கள் தியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன முறையில் வந்து எருமை மாட்டிற்கு சனிக்கிழமை 3 பிடி பச்சரிசி, நம்ம கையால் 3 பிடி பச்சரிசி எடுத்து நம்ம தலையை வந்து 1 பிடிக்கு 3 முறை வீதம் 9 முறை பச்சரிசி சுற்றி சிறு பருப்பு என்கிற பாசி பருப்பு, அந்த பருப்பை வந்து 1 பிடி எடுத்துகிட்டு நம்ம தலையை 3 முறை சுற்றிட்டு இந்த பருப்பையும் அரிசியும் கழுவி சுத்தப்படுத்தி அதில் வந்து பாகு வெல்லம், சர்க்கரை பொங்கலுக்கு போடுற பாகு வெல்லமானது 100 கிராம் வீதம் சேர்த்து மந்தார இலை, மந்தார இலைன்னா தை இலையில் எருமை மாட்டிற்கு சனிக்கிழமை நம்ம கொடுத்தோம்னா எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் தொடர்ந்து காரணமே தெரியாமல் வரக்கூடிய வியாதிகளுக்கும், அதே போல் எந்த ஆலயங்கள் சென்று பரிகாரம் செய்தும் பலன் இல்லை, எந்த விளக்கு போட்டும் பலன் இல்லை, எந்த கோயிலுக்கு போயும் பலன் இல்லைன்னா எளிய முறை பரிகாரம், நம்ம பசுமாடுக்கு அகத்துக்கீரை வாழைப்பழம் வெள்ளம் கொடுத்து பார்த்துருப்போம், எந்த ஒரு விசேஷமும் எந்த திதி பூஜைனாலும் பசுமாடு கொடுத்து பார்த்துருப்போம், அதாவது சுப பலனை அடைய பசுமாடு தரும். நமக்குள்ள அசுப பலன் எருமைன்ற கருமை, அதை பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் தன்மை, அதை பார்த்தீங்கன்னா உடம்புலையே பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு தான் அதிகமான வெப்பத்தை ஈர்க்க தன்மை உண்டு, அது மாதிரி எருமை கரும்பு நிறையத்தில் இருக்கக்கூடிய தோல் கனமாக உள்ள ஒரு ஈரினம், அதுக்கு வந்து நம்ம இந்த பச்சரிசி கொடுக்கும்போது நமக்குள்ள உஷ்ணங்கள் தணிக்கப்படுது, நமக்குள்ள வியாதிகள் நிவர்த்தியடைந்து சகல ஐஸ்வர்யம் பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை. அதனால் இந்த எளிய பரிகாரத்தை அனைத்து அன்பர்களும் தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை நம்ம நேரடியாக காட்டு எருமைகள் வசிக்கக்கூடிய இடத்தில் காட்டு எருமைக்கு நாங்கள் சொன்ன முறையை கொடுத்து இந்த வீடியோ எடுத்துள்ளோம். அனைத்து அன்பர்களும் தவறாமல் இந்த பதிவை பயன்படுத்தி கொண்டு இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் அனுப்பி வைங்க. மேலும் பல அரிய ஆன்மீக தகவல் பெற வீடியோவை தொடர்ந்து இருங்க. நமக்கு சிவாயம். சித்தரடி போட்டி சிவனடி போட்டி. அடியேன் வாக்கு ஆண்டவன் வாக்காக இருக்க என்றென்றும் வணங்கி நிற்கிறோம். நமக்கு சிவாயம். நமக்கு சிவாயம். ஓம் நமஃ சிவாய.